ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் சுக்கர பகவானுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம் ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக சுக்கர பகவான் காரகராக கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அதே மாதிரி மகாலட்சுமி ஐஸ்வர்ய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சுக்கர பகவான் வந்து ராசிக்கு அதிபதியாகவும் சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக ரிஷப ராசிக்கு அதிபதியாகவும் துலாம் ராசிக்கு அதிபதியாகவும் சுக்கர பகவான் வருகிறார் அதே சமயத்தில் மீன ராசி சுக்கர பகவானுக்கு உச்ச வீடாக இருக்குதுங்க கன்னி ராசி சுக்கர பகவானுக்கு நீச்ச வீடாக அமையுது யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவான் அதாவது மீன ராசியிலேயோ ராசியிலேயோ துலாம் ராசியிலேயோ இருக்கிறாரோ அந்த மாதிரி சுக்கர பகவான் இருந்து அவருடைய திஷா காலத்தில் சுக்கர பகவானுடைய திஷா காலம் இருபது வருடம் இந்த சுக்கர பகவான் நல்ல நிலையிலிருந்து திசா காலம் வரும்பொழுது தொடர்ந்து இருபது வருடங்களுக்கு குப்பையில் இருந்தால் கூட கோபுர அளவுக்கு உயரக்கூடிய ஒரு பாக்கியமும் சாதாரண கஷ்ட காலங்களில் இருந்தால் கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் வாழும் பொழுது சொர்க்கம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு சுக்கர பகவானுக்கு உண்டான சிறப்பு நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தின பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நந்தியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்